வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த நம்ம எங்கே இருக்கனா கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளாலப்பட்டி திரு ஸ்ரீராமலவர் இருக்குன்னு பார்த்து தான் இந்த பயிர் முறைகளை பார்த்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் கிடையாது திருப்பூர் மாவட்டத்துலேருந்து அவினாசி வட்டத்துலேருந்து விதை பண்ணிக்காக அதாவது ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டம் இங்கே வந்திருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்காக இதுவும் பார்க்குறீங்க இந்த இடத்துலேருந்து அதாவது திருப்பூர் வட்ட திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்தினுடைய வேளாண் துணை இயக்குனர் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க மேடம் அவங்க ஐயா சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி இதுக்காக இங்கே வந்தது வணக்கங்க என்னோட பேர் ராஜாங்க உதவி விதை அலுவலர் திருப்பூர் வட்டாரத்தில் நான் பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன் சரிங்க மேடம் வந்து எங்களோட அவினாசி வட்டாரத்தில் வேளாண்மை உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இவரை முத முத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலயமா தான் எங்களுக்கு அறிமுகமானார் நண்பர் ஸ்ரீராம் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுமையான திட்டங்களை வந்து நிறையா சாகுபடி திட்டத்தில் கொண்டு வந்ததுனால அதை பார்த்துட்டு நான் அவர் மேலே சரி விதைப்பண்ண திட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து வேளாண்மை துறைக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதை மனம் வந்து ஏற்றுக்கிட்டாருங்க சரி உடனே விதைப்பண்ண போட்டார் நாங்கள் வந்து தாய் விதை வந்து பிரீடர் சீடு வந்து எங்களோட திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க அப்போ வந்து நாங்கள் நம்ம எங்களோட வேளாண்மை இணை இயக்குனர் துணை இயக்குனர் அவங்களோட வழிகாட்டுதலின்படியில் சரி துணை இயக்குனர் திரு சுர்லியப்பன் சார் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி நல்ல விவசாயம் இருந்தால் நீங்கள் கொடுத்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வழிகாட்டுதலின்படியும் நம்ம உதவி இயக்குனர் அவங்களோட வழிகாட்டுதலின்படியும் நம்ம அவங்களுக்கு வந்து விதைப்பண்ணை அமைக்கிறதுக்காக விதை கொடுத்தோம் 3/4 ஏக்கருக்கு சரி அதை வந்து சிறப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னைக்கு விதைப்பண்ணை வந்து சிறப்பாக அமைச்சு எங்களுக்கு அதிகப்படியான மகசூலை எடுத்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஆந்திரால ரெடியானதுங்க ஆந்திரா தமிழ்நாடுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கு ஜோன் 5 ஆமா மானாவாரிக்கும் சூட்டபிளா இருக்கு இரிகேட்டடுக்கும் இது ரொம்ப சூட்டபிளா இருக்கு இதுல மெயினா பாத்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு நிறைய சக்தி இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு அதே போல் இந்த கர்னலுக்கு வந்து ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 51% இருக்குதுங்க இப்போ எல்லாருமே நம்ம சூரியகாந்தி எண்ணெயிலேருந்து கடல் எண்ணெய்க்கு மாறிட்டுருக்குறோம் எல்லாருமே அப்படி தான் மாறிட்டுருக்கோம் கரெக்டாக பாமாயிலிருந்து மாறிட்டுருக்குறோம் அப்போ இது கரெக்டான நேரத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வெரைட்டி லெபாக்சி கதிரி 1812 சரிங்களா சரி மேடம் இது எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்தி பயனடையணும் மேடம் இப்போது இதில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா அந்த பிஞ்சுகளை வச்சுட்டே இருக்கின்றாங்க கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன ஒரு வழி சொல்லுங்க அது பிஞ்சுகள் வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குதுங்க ஆமாம் இந்த இன்ஹிபிட்டர்ஸை வந்து நம்ம அறுவடைக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இன்ஹிபிட்டர்ஸ் அடிச்சிட்டோம் நம்ம அந்த பிஞ்சு முளைக்கிறது வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதே போல் வந்து காய் பிடிச்சிருக்கிற கர்னல்ஸும் வந்து நல்லா பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்னல் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 51%ன்றது ரொம்ப அதிகங்க இப்போ நம்ம நல்ல ஆயில் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக இந்த வெரைட்டியை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் கதிரி லெபாக்சி 1812 ஓகே மேடம் இப்போது சார் மேடம் இப்போது இந்த சார் விதை அதிர்வா திட்டத்தில் இப்போது விதை கிராம இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த பேசிங்க அதனுடைய ஒரு டெக்னிக்கல் இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது விதைப்பண்ணை திட்டம் விதைப்பண்ணை சரி சரி அதாவது விதைப்பண்ணை திட்டம்ன்றது என்னென்னா ஒரு தரமான விதையை வந்து வேளாண்மை துறையிலேருந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறதுக்காக நேரடியாக வந்து வேளாண்மை துறையே வந்து எல்லா விதைகளையும் உற்பத்தி பண்ண முடியாது ஆமாம் இந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட வந்து நாங்கள் எங்களுக்கு வழங்கக்கூடிய தாய் விதைகள் பிரீடர் ஷீடு இந்த மாதிரி ஆராய்ச்சி மையத்திலேருந்து வரக்கூடிய பல்கலைக்கழகத்திலேருந்து வரக்கூடிய விதைகளை பூரா அந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுத்து அதை வந்து முதல் தலைமுறை 2nd தலைமுறையாக உற்பத்தி பண்ணி திரும்ப வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் சாகுபடிக்காக வழங்குறோங்க அதுக்கு பேர் விதைப்பண்ணை திட்டம் சரி இந்த விதைப்பண்ணை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து வேளாண்மை துறையிலேருந்து டான்சிடன்ற ஒரு அமைப்பு மூலிமா நிரந்தரமான ஒரு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 ரூபா அதாவது பயிர் வகைகளுக்கு அப்புறம் வந்து தானிய வகைகளுக்கு நிலக்கடலை வகைகளுக்கு அப்படி வச்சுருக்காங்க நிலக்கடலை பொறுத்தளவுக்கு வந்து சான்று நிலை விதைக்கு வந்து கிலோவுக்கு 80 ரூபாயும் ஆதார நிலை விதைக்கு வந்து 84 ரூபாயும் தர்றாங்க இதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக நிதி நிலைமையை பொறுத்து மானியமாக வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 25 ரூபாவும் தர்றாங்க அதாவது இந்த 84 ரூபா இல்லாமல் 25 ரூபா அதிக நல்ல ஒரு ரேட் அது ஆமாங்க அப்போ வந்து அது விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு லாபம் நம்ம அந்த பயிரை வந்து இந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணோம்னா நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குன்றத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சிக்கலாம் வேற எந்த நல்ல லாபம் தான் நல்ல லாபம் வேற எந்த ஒரு சாகுபடி முறையிலும் இந்த திட்டம் நமக்கு வந்து வேற எந்த விலை நிர்ணயத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து நிரந்தரமான விலை நிர்ணயம்ன்றதுனால நம்ம ஒரு உறுதியான லாபத்தை எதிர்பார்த்து சாகுபடி பண்ணலாம் அவர் வந்து நம்ம
ஸ்ரீராம் சார் வந்து நம்ம சொல்லக்கூடிய விதங்களை வந்து நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிட்டு எங்கள் மேடம் எங்கள் துணை இயக்குனர் இணை இயக்குனர் அவங்களோட வழிகாட்டுதல்படியில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். எங்கள் மாவட்டத்திலேருந்து இந்த விவசாயிக்கு விதை கொடுத்து உற்பத்தி பண்ணதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. சரி, அதாவது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விதைக்காக கொடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு திறமையான விவசாயம் தான் இருக்கணும். ஏன்னா இதை பயன்படுத்தி எல்லாம் இதே மாதிரி வந்தாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் மூணில் இரண்டு பங்கு இறக்குமதி தான் ஆகிட்டுருக்கு. அப்போது நம்ம உற்பத்தி பெருக்கின்ற அவசியம் இருக்குது. ஜனத்தொகை பெருக்க பெருக்க அது இல்லாமல் வேர்க்கடலை வந்து நல்ல மல்டி நியூட்ரிஷனல் ஒரு எண்ணெய் ஏற்றுமதிக்காக ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மேடம், இந்த கிர்னார் ஒன்று வந்துட்டுருக்கு, அதையும் நீங்கள் கொஞ்சம் கையில் எடுக்கணும். ஏன்னா ஆலிவ் ஆயிலினுடைய இது அந்த ஐவோலிக் ஆசிட்னுடைய ஒரு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதில் இக்ரிசாட்னுடையது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துச்சு. ஆமாம், வந்து அதையும் கொஞ்சம், ஏன்னா விவசாயிகளோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட் இன்னும் வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக. ஏன்னா விதைகளுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட விதைகள் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் தமிழ்நாடு, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம்லாம் வந்தால் விதைகளுடைய தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விவசாயிகள் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து செய்தாங்கன்னா நம்ம இது தமிழ்நாட்டுக்குள்ளேயே விதைகள் வந்துட்டு உற்பத்தி அதிகமாகும். அந்த ஒரு நம்பிக்கை மேடம். சரி, நன்றி மேடம். அடுத்தடுத்த நம்மளே சொல்லுங்க மிஸ்டர் ஸ்ரீராம்ல. எப்படி இப்போ நீங்க அந்த திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இங்க வந்து விதைகளுக்காக உங்க செலக்ட் பண்றாங்க, இந்த மாவட்டத்தில் இல்லை, இந்த மாவட்டத்தில் பரவலாகவே கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, உங்களுக்கு எப்படி இந்த லைன்ல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இது மாதிரிலாம் செய்யுங்க சார்? இப்போ சார் பார்த்துட்டு எப்படின்னா அந்த யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு நாள் தேடி நேரிலேயே வந்துட்டாரு. சரி, ஃபோன் நம்பர் பிடிச்சி லொக்கேஷன்லாம் வாங்கி நேரிலேயே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்களுடைய ஸ்கோப் என்ன, எதுக்காக நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்ன எது, ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏழு வருஷமா ரிசர்ச் பண்ணிருக்காங்க, ஏழு வருஷமா பண்ணி படிப்படியான நிலைகளை தாண்டி இந்த நிலைக்கு வந்திருக்கேன். இதில் நிறைய கட்டத கைமண்ணளவு கல்லாத உலகளவு மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதை வந்து சின்ன ஒரு கிளிப்பில் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு இவங்க மேலதிகாரிகளும் சரி, சார் ராஜா சாரும் சரி, எல்லாருமே கன்சல்ட் பண்ணி இது இந்த நேரத்தில் கொடுங்க பண்ணுங்கன்னு சொல்லி கைடன்ஸ் நல்லா பண்ணாங்க. அந்த கைடன்ஸ் படி பண்ணும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல விளைச்சல் வந்திருக்கு. நம்மளுக்கு நிலக்கலை பொறுத்தளவுக்கு என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் தெரியாத விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க அதுவே படிப்பாக படிச்சுட்டு வந்த அதிகாரிகள், அவங்க சொல்லும்பொழுது நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்குது. நார்மலாக விவசாயிகள் ஒன்றும் கேட்கறதுலே நினைக்கிறேன், இல்லைன்னா கேட்டாலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது இல்லையான்னு தெரியல, பட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. சரி, அதாவது முக்கியமான உங்களோட ஒரு என்ன கேன்னா அந்த பயிர்களுக்கான இடைவெளி இருக்குது பாருங்க, வேர்க்கடல அதுதான் ஒரு முக்கியமான, அது இல்லைனா சாதிக்க முடியாது இல்லைங்களா. கண்டிப்பாக அனுபவத்தில் ஸ்பேசிங்கிறது முக்கியம், காத்தோட்டம் நைட்ரஜன் ஃபிக்சேஷன்லாம் கேரளில் நடக்குது, மேலே நடக்கிறது இல்லை. அப்போ விதைப்புக்காக முளைக்கட்டி நீங்கள் செஞ்சீங்களா, பயிர் பராமரிக்கிறாங்க, அந்த விஷயத்தை நீங்கள் அதாவது எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து முளைப்பு திறன் 70% தான் யூனிவர்சிட்டியிலே ரெக்கமெண்டேஷன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 30% விதையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் பூமியில் சொல்லி நம்ம ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டுருக்கோம். அதனால என்ன பண்ணிட்டேன், முளைக்கட்டி லேசாக அந்த முளை வந்தோம்னா தான் நட்டினாங்க. நாலு கொஞ்சம் நடவு கூலி கொஞ்சம் அதிகம் தான், 16,000 ரூபா எனக்கு ஆச்சு நட்டுருக்கு. இருந்தாலும் அந்த 16,000 ரூபாயோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மூட்டை 3,000 ரூபாய்க்கு போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மூட்டை எக்ஸ்ட்ரா வந்தாலே எனக்கு அந்த 5,000 ரூபாய் எடுத்தாச்சு. ஆளுகளுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, சம்பளம் கொடுத்த மாதிரி ஆச்சு. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அபரிமிதமாகவே வருது, கிட்டத்தட்ட ஒரு 100 மூட்டை கணக்கு வருமாட்டிருக்கு ஏக்கராவுக்கு. அப்படிங்கும் போது எனக்கு இது நல்ல விஷயம் தான், அது வருமானத்துக்கான செலவு பண்ணலாம். 40 மூட்டை வந்தாலே அதிகம். ஆமாங்க, 100 மூட்டைன்றது கொஞ்சம், ஆனால் இது வந்து இடைவெளி கொடுத்து பராமரிச்சாதான் இது வந்து. ஆமா, வரும் சார். நெருக்கமா போட்டா என்னன்னா செடி வந்து அடம்பாயிருது, கொளுத்துருது, காய் கட்ட மாட்டேங்குது, காய் கட்ட மாட்டேங்குது. நம்ம இடைவெளி கொடுத்தோம்னா செடி படந்து வருது, நல்லா காய் கட்டுதுங்க. என் பேர் அன்பழகிங்க, நான் வேளாண்மை உதவி இயக்குனர் அவினாசி வட்டாரம், திருப்பூர் வட்டாரத்தையும் நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். திருப்பூர் வட்டாரத்திலிருந்து இங்க கோயம்புத்தூர் வட்டாரத்துல அந்த விவசாயி ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கிறதுனால அவருக்கு வந்து விதை பண்ணை கொடுத்து நாங்க விதையை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். சரி மேடம், இப்போ நீங்க எந்த டிசிப்ளின் மேடம், என்ன சீடு பர்மிஷன் அதாவது படிச்சிருக்கீங்களா, என்ன மாதிரி ஒரு டிசிப்ளின்? நான் எம்எஸ்சி சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஆமா மேடம், சரி, இன்னொரு நாள் வரேன். ஏன்னா அந்த விதை உற்பத்தி தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பாங்க சார், தமிழ்நாட்டில் அது ரொம்ப பின்தங்கி, எங்கே பார்த்தாலும் அடுத்து வாங்குறாங்க, அதனுடைய உற்பத்தி அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். அப்போ அதனால நீங்கள் ஒரு விவசாயி செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இங்கே வந்து நல்லா செய்து கொடுக்கணுன்றது உங்களுடைய திறமைகள், அதாவது விதை அலுவலர் அலுவலருக்கு. ஆமாம், நீங்கள் முக்கியமாக அதுதான், அதை பற்றி பார்த்து இன்னோவேட்டிவ் ஃபார்மர் கண்டுபிடிச்சி இவர் தான். ரைட் மேடம், கண்டிப்பாக மேடம், ஏன்னா இந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு போய் இருக்கிறவங்களுக்கு மறு நிறைய பேர் உண்டாகணும், உற்பத்தியில் அதிகம் பண்ணணும். ரொம்ப நன்றி மேடம் வந்ததுக்காக. நன்றி. ஐயா திரு ஸ்ரீராமில் வணக்கம். வணக்கம். நம்ம சேனல் மூலயமா ஒன்றா கிளம்பணும், 18-12 ஆரம்பிச்சு நான் நிறைய இடத்துல கொடுத்தும் ஃபெயிலியர் ஆகி நீங்கள் ஒரு அந்த டிசைன் கொண்டு வந்தீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த இதுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, அது 250 மூட்டை போட்டு நானும் வசம் வாங்கினேன், நீங்களும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வாங்கினீங்க, ரெண்டு பேருக்குமே சேர்த்து கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் உங்களுக்கு விதை பண்ணிக்கு உங்களுக்கு அத்ரைஸ் பண்ணியிருக்கு கொடுக்க சொல்லி, அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் ஜாயின்ட் டைரக்டர் முதல் உட்காந்துட்டு இன்றைக்கி ஒரு விழா நடந்திருக்கு. இது இதை பற்றி என்ன எப்படி கொண்டு போகிறீங்க இன்னும் ஃபியூச்சரில்? இதில் வந்து எப்படின்னா ஒரு 10 ஏக்கரா ஒரு ஒரு ஒருத்தர் வச்சுருக்க
ஏக்கராவா அது விடுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த சின்ன சின்ன கான்செப்ட் விடுங்க. அதிகாரி வந்து பாத்துட்டு இப்ப 145 மூட்டை இருந்து 150 மூட்டை வரும்னு வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தப்போ ரேண்டமா 10-10 செடியா பிரிச்சு அதை ஆவரேஜ் பண்ணி 3-30 செடி பிரிச்சு பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு தான் விளைச்சல் அதிகமா வருதுங்க, காய் நிறைய கட்டி இருக்கு, இது அபரிமிதமான விளைச்சலா இருக்கும்னு அதிகாரி அவங்க தகவல் கொடுக்க போய்தான். சரி, உங்களுக்கு ஜாயின்ட் டைரக்டர் வரைக்கும் கோயம்புத்தூர் அவங்க தான் ஹெட், விவசாய கல்லூரியோட ஹெட்டு ஜாயின்ட் டைரக்டர். ஜாயின்ட் டைரக்டர் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டாங்க, வந்து இன்னைக்கு விழாவை சிறப்பிச்சு பக்காவை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரி, அவங்க மேலும் விவசாயிகளுக்கு மற்றவங்களுக்கு இந்த டெக்னாலஜி ஷேர் பண்ணலான் இருக்கேன், எல்லாரும் நல்லா பண்ணட்டும். இன்னைக்கு வந்து 145 மூட்டையில நிக்கிறோம், இந்த 200-250 மூட்டை சீக்கிரம் நான் ரீச் பண்ணிடுவேன். ரீச் பண்றது உறுதியான கொஞ்சம் டைம் இல்ல, நீங்க செய்யுங்க. ஒரு நம்ம நார்மல் விவசாயி ஒரு 50 மூட்டை எடுக்கிற மாதிரி தான் நம்ம செய்துட்டு போனோம். சேனல் மூலமா டைம் டு டைம் கொடுத்துட்டு போறோம். அது இது மெயின் காரணம் என்ன நினைக்கிறீங்க? முதல் காரணம் கடைசி காரணம் இடைவெளி மெயின்டெய்ன் பண்ணணும். லைன் டு லைன் கொஞ்சம் காலடியாவது மெயின்டெய்ன் பண்ணணும். இடைவெளின்றது முக்கியம், எல்லா பயிருக்கும் இடைவெளி அமைப்பு. ஏன்னா நைட்ரஜன் நிலை நிறுத்துறது வந்து இதுதான் முக்கியமான காரணம். அது அதிகமாக உரம் கொடுக்கணும்னு அவசியம்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நைட்ரஜன் இயற்கையாக கொண்டு ஆக்சுவலாக ஸ்ப்ரே கொடுத்தே கொண்டு வந்துடலாம், வேற அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் ஸ்ப்ரேக்கு தான் நிறைய பேர் ரெயின்ஸ் போட்டதுனால அதுலேயே எல்லாம் ஏதாவது கொடுக்கணும்னா அந்த ஹியூமிக் பவுடரு ஹியூமிக் ஆசிட்லாம் மிக்ஸ் பண்ணி அதிலே கொடுத்துட்டேங்க, ரெயின்ஹவுஸ்லேயே கொடுத்துட்டேன். நல்லா மொத்தம் யூரியா டிஏபி போடாமல் பயிர் கொண்டு வரலாம். ஆமாங்க, ஆமாங்க. உரம் தான் கோக்குரு பாம்பிரதம், அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட கோக்குரு பாம்பிரதம் வாங்கினாச்சு, அப்புறம் ப்ளஸ் வந்து மண்புழு உரம். மண்புழு உரத்தில் வெறுமி டீன் ஒன்று அதில் ஊற போட்டு தண்ணி எடுத்து பண்ணுறேன். வெறுமி வாஷ், வெறுமி வாஷ் அது போ விட்டுருக்கேன் லைனில். ஹியூமிக் லைனில் விட்டுருக்காங்க. முக்கியமாக வந்து டீ கம்போஸ் பண்ணிடுவேன், ஒரு முட்டி வச்சுட்டு அது மேலே பருப்பு வச்சிங்க. ஆமாங்க, ஆமாங்க, அதான் முக்கியம். அதாவது சத்து எடுக்கிற இடத்துல எரு வைக்கணும். ஆமாங்க, அப்போ தான் அது செடிக்கு வந்து நல்லா முழுமையா போய் சேருது. ஆமா, சரி. அப்ப நெல்லுக்கு தெளிக்கூடாது. ஆமாங்க, ஏன் 10-10 டிப்பர் 20 டிப்பர் ஒரு ஏக்கராக தூக்குறோம்னா களைதான் முளைச்சு வருது, சரியா வருது இல்ல? ஆமாங்க, இந்த மாதிரி களை வீரியமாயிருது. களை வீரியமா நம்ம இயற்கை உரமா இருந்தாலும் கொடுத்தா களை வீரியமாயிருது. ஏபி யூரியாவோட யூரியா ஆகுதுங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. அடுத்து அடுத்ததா ப்ராப்பரா நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். பவுடர்ல வச்சு நல்லா முளைச்சு வந்திருக்கு. 14 நாளில் முளைக்கும், இது 8வது நாளே முளைச்சிருக்கு. மேலோட்டமாக 2 நாளில் வச்சுருக்கோம். அதுவும் ஒரு முக்கிய காரணம். முதல்ல கையில் நட்டிங்க, இப்போ பவுடரில் போடுறோம், வந்தாச்சு. இன்னும் நிறைய தெரியல, 50% தான் வந்திருக்கு. சீக்கிரமே இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அடுத்த டைம் வேறு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதில் இன்னும் அதிகமான சொல் பண்ணி இதேமாதிரி ஒரு விழா எடுத்து பண்ணுறோம். ஓகே, நன்றி நன்றிங்க. டிஜே ஃபார்ம் தப்பிச்சலாம். நன்றி.